ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா இட்லி. வந்து வியூவர்ஸ், இந்த ரவா இட்லி செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ பேன் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, கடுகு வந்து நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், இப்போ இதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை வறுத்துக்கிடணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வர நம்ம வறுத்துக்கிடணும். இதை பாருங்க வியூஸ், இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து பொன்னிறமாக வறுபடணும், அது வரை நம்ம இதை வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் வந்து இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது போடுறது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நான் வந்து 2 பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை போட்டு லேசாக தான் வதக்கிக்கிடணும். இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேசாக வறுபட்டால் போதும். கேரட் வந்து ரொம்ப ஃபைனாக வறுபடணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து லேசாக நம்ம வதக்கிக்கலாம். கேரட் வந்து லேசாக வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும் ரவா இட்லிக்கு, அதனால் இதை வந்து ஆட் பண்ணுதோம். இப்போ நம்ம வந்து 1 பவுல் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் போட்டு நம்ம வறுத்துக்கிடணும். இந்த 1 பவுல் ரவையை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 3 மினிட்ஸை இதை வந்து நல்லா வறுத்துக்கிடணும். இது அது வர நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க வியூஸ், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க வியூஸ், இதை வந்து ஆற விட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்கள் தேவைக்கு தந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே கப் அளவுக்கு நான் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ரவை வந்து அந்த தயிர்லேயே ஊறி போய் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக அந்த இட்லி கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதே பவுலுக்கு 1 பவுல் வந்து நல்லா கெட்டியான தயிர், ஆனால் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. முதல் நாள் கொஞ்சம் ஊற்றி வச்சு அந்த தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இந்த தயிர்லேயே வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். பாருங்க, இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து திக்காக தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் தேவைன்னா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். பாருங்க, இது வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க வியூஸ், நான் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காக இருந்தது. நான் 1 டம்ளர் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அதிகமான டைம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இட்லி. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வந்து நல்லா மெதுவாக வர்றதுக்காக கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, சோடா உப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். நம்ம எப்போது இட்லி மாவு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இதை பாருங்க இப்படி எடுத்து ஊற்றுனா கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க வியூஸ், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டை போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி கார்னிஷ்க்காக முந்திரி பருப்பு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் குழி வந்து ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு ஊற்றக்கூடாது, இப்படி முக்கால் குழி அளவுக்கு ஊற்றுங்க. அது வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்புலாம் வறுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் அந்த இட்லியே செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ குழந்தைகள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. இந்த தயிரும் இந்த இஞ்சியும் போட்டிருக்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்திங்களா. பாருங்கள் நம்ம குறைவ ஒரு பவுலு தான் ஆட் பண்ணோம், பார்த்திங்கன்னா ரெண்டு பவுல் அளவுக்கு நமக்கு மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. மாவு அரைக்கலைன்னா சட்டுன்னு இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இப்படியே இருக்கட்டும். ஒரு இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு நல்லா ஃபைனாக நமக்கு வெந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை கொஞ்சம் வந்து ஆற விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய சாஃப்டான கலர்ஃபுல்லான ரவா இட்லி ரெடி. இது வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.